இந்த முதல் ஆழ்வார்கள் ரெண்டு பேரும், அதாவது பொய்கி ஆழ்வார் அண்ட் பூதத்தாழ்வார், இவர் ரெண்டு பேரும் ரெண்டு வழக்கேத்தின. மூணு ஆழ்வார்களும் வழக்கேத்தல. ஒன்லி தி ஃபர்ஸ்ட் டூ ஆழ்வார் இஸ் லிட்டில் லாம்ப்ஸ் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். தி தேர்ட் ஆழ்வார் saw who was the fourth person by using the lamps lit by the first two ஆழ்வார்ஸ். இப்ப முதல் ஆழ்வாரான பொய்கி ஆழ்வார் என்ன லாம்ப லைட் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவர் இந்த அர்த்த ஒரு பவுலா ஒரு மட் லேம்பா வச்சிருந்தார், அதாவது அகல் அப்படின்னு சொல்லலாம். அகல்னா என்ன? மண் விளக்கு. வையம் தகழியா அப்படிங்கிற வையம்னா இந்த உலகம், அத வந்து ஒரு மட் லேம்பா வச்சுண்டு வார்கடலே நெய்யாக அந்த வழக்குக்குள்ள மண் வழக்குக்குள்ள ஏதாவது ஒரு நெய்யோ எண்ணெயோ குத்தினாதான் அது எரியும். எதை நெய்யா குத்தினார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கிற ஓஷன்ஸ் எல்லாம் சீஸ் எல்லாம் எடுத்து நெய்யா குத்திட்டாராம். அதுக்கப்புறம் வெய்ய கதிரோன் விளக்காக அப்படிங்கிறார், இந்த நெய்ய வச்சு திரிய போட்டு வழக்கை ஏத்தினார். அந்த வழக்கோட ஜோதி என்னவா இருந்தது, அந்த வழக்கோட இல்யூமினேஷன் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா, சூரியன் தான் அந்த இல்யூமினேஷன். சோ சூரியனே ஒரு பெரிய லேம்ப் மாதிரி இருந்தது, சூரியன் சன். சோ அந்த சன்னுடைய இல்யூமினேஷன்ல யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம் இவர் ட்ரை பண்ண. பூதத்தாழ்வார் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு வழக்கு ஏத்தினார். அவர் என்ன பண்ணினார், அஃபெக்ஷன் இருக்கும் இல்லையோ நம்மளுக்கு எல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் இருக்கக்கூடிய அஃபெக்ஷன், தி கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் குட்னஸ் தட் வி ஷேர் அமங்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அந்த அஃபெக்ஷன், அந்த அன்பு, அந்த அன்பை அவர் வழக்கா வச்சிருந்தார். அதுதான் அன்பே தகழியா அப்படிங்கிறார். அதுக்குள்ள பூத்தர நெய் ஃபியூவல் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா, ஆர்வமே நெய்யாக. ஆர்வம்னா என்ன? ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருக்கிறது. என்தூசியாஸ்டிக்கா இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும். இப்ப என்தூசியாஸ்டிக்கா நீங்க எல்லாம் கிளாஸுக்கு வரையல், அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியாது. சோ இந்த ஆழ்வாரும் என்தூசியாசம் அப்படிங்கிற நெய்ய குத்தினாராம். அப்புறம் ஒரு திரி போட்டார். என்ன திரி போட்டார் அப்படின்னு கேட்டா, திரின விக்கு, இன்புருகு சிந்தை இடு திரியா, தாட் ப்ராசஸ் தான் திரி அப்படின்னு நினைச்சுண்ட. இந்த மாதிரி அஃபெக்ஷனை வளர்க்கா வச்சுண்டு அதுக்குள்ள என்தூசியாசம் அப்படிங்கிற நெய்ய குத்தி, தட் இஸ் ஆர்வம்ங்கிற நெய்ய குத்தி, தாட் ப்ராசஸ் சிந்தை அப்படிங்கிற திரிய போட்ட உடனே ஞானம் அப்படிங்கிற வழக்கம் வந்துடும். The light of knowledge. இப்போ light of knowledge வந்த உடனே light of the sun இருக்கு, light of knowledge இருக்கு. இப்போ ரெண்டு ஆழ்வார்கள் ஏத்திருக்கா. இதை வச்சுட்டு அந்த தேர்ட் ஆழ்வார் என்ன பண்ணார், வா நான் பார்த்துட்டேன் யார் வந்திருக்கானு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். திருக்கண்டேன் அப்படின்னா முத முதல்ல என்ன பார்த்தார், யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, யாரோட திருமார்பில திரு அப்படிங்கிற மகாலட்சுமி இருக்காளோ அவர் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தாராம். யாரு அது? அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன்.